கிராம உதயம் சார்பாக இன்று உலக மாற்றுத்திறனாளிகள் தினம் மற்றும் கிராம உதயம் முன்னாள் அறங்காவலர் மற்றும் கிராம உதயம் பொது மேலாளர் திருமதி தமிழரசி அம்மாவர்களின் 3ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு ஏழை எளிய நலிவுற்ற மக்களுக்கு அரசு மருத்துவமனையுடன் இணைந்து இன்று இலவச இரத்த தான முகாம் நடைபெற்றது. இந்த முகாமை சேரன் மகாதேவி காவல் துணை கண்காணிப்பாளர் திருமிகு டாக்டர் பிரதீப் ஐபிஎஸ் ஐயா அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். கிராம உதயம் நிர்வாக இயக்குனர் டாக்டர் வி சுந்தரேசன் அவர்கள் முன்னிலை வகித்தார்கள். அரசு மருத்துவர்கள் திரு டாக்டர் சரவண பிரகாஷ் மற்றும் திருமதி மேகி ஜேவியர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த இரத்த தான முகாமில் 100க்கும் மேற்பட்ட தன்னார்வ தொண்டர்கள் தங்கள் இரத்தத்தை கொடையாக அளித்தார்கள். நமது சேர்மாரியனுடைய
மாவட்ட காவல்துறையினுடைய துணை கண்காணிப்பாளர் ஐயா அவர்களை மிகுந்த அன்போடு வணங்கி வரவேற்றுக் கொள்கிறேன். அதே போல இந்த குடிநலத்தை சிறப்பாக செயல்படுவதற்கு உறுதுணையாக இருந்த டாக்டர்கள் மற்றும் மருத்துவ குழுவினர்கள், இதை ஒருங்கிணைத்துக் கொடுத்த கிராமத்தையும் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக வந்து ஐயா வந்த பிறகு நம்ம நிறைய நிகழ்வு வந்து தொடர்ந்து பண்ணிக்கொண்டே இருக்கோம். நம் பகுதியில் வந்து இன்னைக்கு மக்கள் வந்து ரொம்ப எனக்கு நம்ம பொது வாழ்க்கையில் வந்து 38 ஆண்டுகளுக்கு மேலே வாழ்ந்து வரோம். நிறைய அதிகாரிகளை பார்த்து கொண்டே இருக்கோம். இது முகஸ்துதிக்காக சொல்லல, ரொம்ப அன்பு கம்பீரம் இவைகள்லாம் அற்புதமாக செய்து வர்றார். இன்னொரு செய்தி, இது பத்திரிகைகள் இருக்காங்க அதனால இது பேச முடியாது, சரி இருக்கட்டும். ஆக இந்த ஒரு நல்ல நிகழ்வு ஐயா வந்ததுனால வந்து மேலும் மேலும் நம்ம சேவை வந்து விரிவடைவதற்கும் நம் வாழ்நாள் முழுவதும் ஏழை மக்களுக்கு தொண்டு செய்வதற்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தி உள்ளது என்பதை கூறி ஐயா அவர்கள் வருகைக்கும் மருத்துவர் ஐயாவர்கள், மருத்துவர் மேடம், மருத்துவ குழுவினர், என்னுடைய அன்பு நண்பர் முருகன் ஜான்சன் சார் எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளேன். நம்மால் முடிந்து வாழ்நாள் முழுவதும் உறுதியாக சேவை செய்வோம் என்பதை எண்ணத்தை மட்டும் வலிமையாக ஒரு நாள் செய்வது சேவை அல்ல, ஒரு நாள் செய்வது வந்து விளம்பரம், வாழ்நாள் முழுவதும் செய்வதுதான் சேவை. இந்த சேவை நாம் செய்து வருகிறோம், இன்னும் செய்வோம். அதற்காக பெரியவங்க நல்ல வாழ்த்து ஆசை இருக்கும் எல்லாம் இறைவனை வணங்கி எல்லோருக்கும் என்னுடைய இந்த மாற்றுத் திருநாளிகள் தினத்தை உலக மாற்றுத் திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் நோயில்லாத, வறுமை இல்லாத, பசி இல்லாத மாற்றுத்திறனாளி உலகத்தை உருவாக்குவதற்கும் நான் முன்னோடும் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த ஒரு நிகழ்வில் கலந்துக்கிறது. நாங்கள் கிராம உதயம் வந்து இது ஃபஸ்ட் டைம் கிடையாது, நான் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி பார்க்கறது. ஒட்டினா நான் வந்து லாஸ்ட் இந்த ஜாயின் பண்ணி 1 இயர் ஆச்சு. நிறைய ஈவெண்ட்ஸு எப்பவுமே வந்து ஒரு பப்ளிக் அவேர்னஸ்ஸு, பப்ளிக்கு வந்து ஒரு நல்லது கொடுக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷனுக்காக பல ஈவெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஏதாவது அவங்களோட பிளான்டேஷனாக இருக்கட்டும், இல்லை மரங்கள் நடுறதா இருக்கட்டும், இல்லை கொரோனா டைமில் வந்து கவுன்சிலர் குடிமையை இருந்து மாஸ்க் பப்ளிக்கு வரன்றது, அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டெப்லேயும் வந்து பப்ளிக்கோட அவேர்னஸ் தான் அவங்க மெயினாக ஃபோக்கஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயரே நான் இந்த ஈவெண்ட் வந்தேன், நான் வந்த புதுசில் இந்த ஈவெண்ட் வந்து அட்டன் பண்ணேன். அப்படி வந்து மிக சிறப்பாக வந்து இப்போ எப்படி பண்ணியிருக்காங்களோ இதே மாதிரி போன வருடமும் மிக சிறப்பாக இருந்தாங்க. மழையும் பொருட்படுத்தாத அந்த டைமில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு ரத்தம் வந்து கொடுத்தாங்க. ரொம்பவும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இப்போவும் வந்து சொல்லும் போது எனக்கு அதுதான் தோணுச்சு, பரவாயில்ல எவ்வளோ ஒரு இயற்கை பேரழிவு எது இருந்தாலுமே வந்து அவங்களோட சேவை வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் வந்து ரத்த தான முகாம் வந்து சிறப்பாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கும் போன வருடம் மாதிரியும் வந்து நிறைய பேர் வந்து கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி இந்த ரத்தம் தானம் அப்படிங்கிறது வந்து உயிர் தானத்துக்கு சமமானது தான். ஏன்னா வந்து நம்ம ரத்தங்கிறது நம்ம கொடுக்குறோம் ஒரு ஒரு யூனிட் மாதிரி தருவோம். ஆனால் அதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த ரத்தத்துலேயே வந்து பாகுபாடு பண்ணி அணுக்கில் வந்து WBCs, RBCs, பிளேட்லெட்ஸ், பிளாஸ்மா அப்படின்னு பிரித்து ஒரு 4 பேருக்கு தரலாம். நீங்கள் ஒரு யூனிட் கொடுக்குறது ஒரு 4 பேருக்கு வந்து அது வந்து போய் சேருது. அது நம்ம பார்க்குற கொடுற டெங்கு போன்ற நோய்கள் நிறைய வந்துகிட்டே இருக்குது. அது எல்லாருக்குமே வந்து ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தா வந்து ரத்த அணுக்களை கொடுக்கறது தான். ஸோ நீங்கள் ரத்த தானம் பண்ணுறதுனாக ஒரு பேர் இல்லை, நீங்கள் ஒருத்தர் தரதுனாக ஒரு 4-5 பேருக்கு வந்து அது பிரித்து பிரித்து செல்லும்போது எல்லாத்துக்குமே வந்து அதில் வந்து பயனடைகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனா காலகட்டத்திலே கூட கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் அவங்ககிட்ட இருந்த ரத்தத்தை எடுத்து அதில் தான் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து மற்றவங்களுக்கு தராங்க. இந்த மாதிரி பல்வேறு விதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது ரத்த தானம் பண்ணுறதுனால. ஸோ அதனால் எல்லாருமே வந்து வரணும் தரணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிறேன். அதே மாதிரி நம்ம காவல்துறைக்கும் வந்து கிராமம் எப்போதுமே வந்து கோஆப்ரேட் பண்ணி ரொம்ப சிறப்பாக வந்து செயல்படுவாங்க. நம்ம ஏதாவது ஒரு அவேர்னஸ் பண்ணணும்னாலும் நான் ஃபஸ்ட்டு நினைக்கிறதே வந்து கிராம இதோட சேர்ந்து பண்ணணும். மேலாண்மைக்கு
அவங்க ரெண்டு பேரும் வந்து இது ஒரு நல்ல ஒரு இந்த ஏரியா மக்கள் கோபாலசாமிபுரம் சுற்றுவட்டார முன்னேற்பதம் எல்லா ஏரியாஸ்லையும் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பணி வந்து மென்மேலும் தொடரணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். அதே மாதிரி அவங்களோட அவேர்னஸும் இந்த ரத்ததானத்தை தவிர்த்து கூட கொரோனா காலகட்டத்தில் மிக சிறப்பான பணி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து கண்டிப்பாக நான் சொல்லி அவன் பாராட்டக்கூடியது. அதே மாதிரி இந்த ரத்த தானம் வந்து நம்ம காவலர்களும் வந்து கொடுக்கணும். அது வந்து நான் ஒரு கண்டிப்பாக ஒரு விழா ஒன்று அடுத்த ஒரு மாதத்தில் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி அது வந்து நம்ம காவலர்கள் குடும்பத்திலேருந்து வந்து எப்படியாவது ஒரு 100 பேராவது வந்து நான் உங்களுக்கு முதற்கொண்டு தரணும்னு விரும்புகிறேன். கண்டிப்பாக ஒரு விழா வந்து அதை ஏற்பாடு பண்ணலாம். அண்டு இந்த விழா வந்து நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அண்ட் மெயினாக இன்னொரு நன்றி வந்து மத்தியவர் குழு பிஎம்ஓ இருக்கார், அந்த என்டையர் டீம் வந்து வந்திருக்காங்க. வந்து அவங்க வந்து சிறப்பாக இருந்து எல்லாத்துக்குமே கோஆப்ரேட் பண்ணி நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த நற்செயல் இன்னும் தொடரும் அப்படின்னு நான் வாழ்த்துக்கிறேன். நன்றி மேடம். இன்று உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டும் கிராம உதயத்தினுடைய முன்னாள் அறங்காவலர் பொது மேலாளர் அவர்கள் திருமதி தமிழரசி அவர்களின் 3வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டும் இன்று கிராமோதயம் அலுவலகத்தில் வைத்து இலவசமாக ஏழை எளிய மக்களுக்கு பயன்பெறும் வகையில் இலவச இரத்த தானம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வினை சேர்மதி மாவட்ட துணை கண்காணிப்பாளர் மரியாதைக்குரிய பிரதீப் ஐபிஎஸ் மாவட்ட துணை கண்காணிப்பாளர் ஐயா அவர்கள் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார்கள். பத்தமடைவனுடைய தலைமை மருத்துவர் அரசு மருத்துவமனை அம்பாசமுத்திரத்தினுடைய மருத்துவர் மற்றும் மருத்துவ குழுவினர்கள் இணைந்து இரத்தம் குடையாளர்களிடமிருந்து இரத்தத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மிகவும் ஆர்வத்துடன் இரத்த குடையாளர்கள் இரத்த குடை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். நம்ம நாடானது, நம் மாநிலமானது, நம்ம மாவட்டமானது ஒரு நெருக்கடியான நிலையில் இன்று கிராமோதயம் வழியாக 100க்கும் மேற்பட்ட தன்னார்வ தொண்டர்கள் இரத்த தானம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இதை பார்க்கின்ற மயூர் டிவி நேயர்கள் நீங்களும் இரத்த குடையாளராக மாற வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மற்றபடி இந்த சிறப்பாக இரத்த குடையாளராக இரத்தத்தை வழங்கி கொண்டிருக்கும் அனைத்து இரத்த குடையாளர்களுக்கும் மருத்துவ குழுவினருக்கும் மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஐயா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் நன்றியையும் கிராமோதயம் சார்பாக மிகுந்த அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இயக்குனர் டாக்டர் சுந்தரேசன், கிராம உதயம்.